ஹாய் கைஸ், இப்போதைக்கு டாட்டு குத்துறது ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆனால் ஒரு தடவை டாட்டு குத்திட்டிங்கன்னா அந்த இடத்துல குத்தின பெயினோட அதே டாட்டு மட்டும்தான் இருக்கும். பட் ஃபோட்டோஷாப்பில் இந்த வழியை ஃபாலோ பண்ணால் நினச்ச நேரத்தில் நினச்ச டாட்டுவை நாம் வச்சு சோஷியல் மீடியாவில் லைக்ஸாக அள்ளலாம். ஒரிஜினலாக ஒரு டாட்டுவை ரெடி பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், திஸ் இஸ் கஜா ஃப்ரம் பிசி ஸ்டுடியோ. வெல்கம் டு த வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறது ஹவு டு ப்ரிப்பேர் த டேட்டோ. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் இங்கே ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள டேட்டோவை பார்த்துங்க. இவர் ஏற்கனவே டேட்டோ குத்திருக்காரு. அது எப்படி பாடியோட மெர்ஜாயி, ஏன்னா அது ஒரிஜினல் டேட்டோ. ஓகேவா, இதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் டேட்டோவை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போது நம்ம பார்க்க போகிற டேட்டு வந்து இது தான். இந்த டேட்டுவை லைட்டாக, ஆக்சுவலாக நான் என்ன பண்ணால் வி டூல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். வி டூல்ன்றது என்னன்னாக்கா மூ டூலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வி தான் ஒரு ஷார்ட்கட்டு. இதை எடுத்து மூவ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இங்கே ஒரு ட்ராக் பண்ணி எந்த ஃபைலில் வேணுமோ அங்கே கொண்டு வந்து ஜஸ்ட் லீவ் இட் பண்ணிங்கன்னா அது உள்ளே வந்துடும். ஓகேவா, சாரி இந்த சண்டை இப்போதைக்கு செலக்ட் ஆகிருக்கு. செலக்ட் ஆனால் இது மட்டும் தனியாக செலக்ட் ஆகுது. நம்ம கண்ட்ரோல் டி கொடுத்தனா வெறும் கண்ட்ரோல் டி செலக்ட். ஓகேவா, இப்போது கண்ட்ரோல் டி கொடுத்து, அதாவது குச்சி டி, டி ஃபார் டைகர், அதை கொடுத்து நான் ட்ரான்ஸ்ஃபார் பண்ணிக்கிறேன். இது வந்து சுற்றி ஒரு ஆல்ட்டு, ஆக்சுவலாக நான் அட்வான்ஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நான் ஆல்ட்டை மட்டும் ப்ரெஸ் பண்ண போதும். இதே லோவர் வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்க ஷிஃப்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஹையர் வெர்ஷனில் ஷிஃப்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எப்படி போகும், இதில் வெறும் ஆல்ட்டு தான். ஓகேவா, ஜஸ்டின் கொண்டு வைக்கிறேன், லிவிட் பண்ணுறேன். இந்த கண்ட்ரோல் டி கொடுத்து கொஞ்சம் சின்னதாக வைக்கிறேன். ஓரளவுக்கு நார்மலாக ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு. ஓகே தான். ஓகே, இப்போதைக்கு இதை எப்படி இந்த இதோட மேட்ச் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்து இது நார்மலாக இருந்ததுன்னா சும்மா கொண்டு வந்து இதோ டேட்டு வச்ச மாதிரி இருக்கும். இதுக்கு ஜஸ்ட் பிளெண்டிங் மோட் போயிட்டு மல்டிப்ளை கொடுத்தீங்கன்னா இதோட மெர்ஜ் ஆகிடும். மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து அப்படியே சும்மா மேலே நம்ம டேட்டு ஒட்டின மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை ஒரிஜினலாக கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுன்னா இதில் ஒரு டூப்ளிகேட் ஒன்று போட்டுங்க லேயர். ஓகேவா, இது ரெண்டையும் டூப்ளிகேட்டுக்கு வந்து கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். இதை குரூப்பில் போட்டுக்கிறேன். இதோட குரூப்பில் போட்டு இந்த லேயரை செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறேன்னா இதுக்கு டாப்பு கொண்டு வந்துக்கிறேன். லேயர் சும்மா மேலேருந்து கீழே இருந்து ட்ராக் பண்ணிங்கன்னா மேலே வந்துடும். ஓகேவா, இப்போது இதுக்கு போயிட்டு என்ன பண்ணுறீங்கனாக்கா ஜஸ்ட்டு ஃபில்டர் அதர் ஹைபாஸ் கொடுத்தீங்கன்னா இதில் 6.2. ஓகே டன். என்ன எனக்கு வந்து டீட்டெயில், அந்த டீட்டெயில் வந்து எவ்வளோது தெரியுதுன்றதை பாருங்க. இப்போ ஜீரோலேருந்து வருவோம். உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு டீட்டெயில் பார்த்துங்க. எந்த அளவுக்கு டீட்டெயில் வேணும், பாடி டீட்டெயிலு எனக்கு வந்து ஓகே, இந்த இடம் ஓரளவுக்கு, இந்த இடம் எனக்கு என்ன பார்க்க மாதிரி இருக்குது, ஏன்னா அந்த முடி எல்லாமே ஓரளவுக்கு தேவலாம் அந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. ஓகே டன், நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இந்த லேயருக்கு மட்டும்தான் இது அஃபெக்ட் ஆகணும், மொத்தமாக அஃபெக்ட் ஆகக்கூடாது. இந்த இது கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக இந்த இருக்குது க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க். ஓகேவா, ஜஸ்ட் க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்கனாக்கா அது இந்த இடத்துக்கு விடப்பட்ட கேப்பில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அன்கிளிப்பிங் மாஸ்க், கிளிப்பிங் மாஸ்க். ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ இதுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகிருக்கு. பட் ஆனால் அப்ளை ஆனது எல்லாத்தையும் மொத்தம் மெர்ஜ் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட பிளெண்டிங் மோட் யூஸ் பண்ணோம். பிளெண்டிங் மோட் என்னன்னாக்கா லைனர் லைட் எப்படின்னாக்கா இருக்கிற லைட்டை மட்டும் எடுக்கும், மற்ற டார்க்லாம் விட்டுரும், டார்க்கான விஷயத்தெல்லாம். ஸோ லைனர் லைட்டுன்ற அந்த பிளெண்டிங் மோடை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரிஜினலிட்டியாக நம்மளுக்கு டேட்டு குத்துன மாதிரியே இருக்கும். இப்போ இன்னொன்று என்னன்னாக்கா இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இப்போ இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா, இது எப்படி ப்ரைட்டாக பயங்கரமாக இருக்குது. டேட்டுன்றது இப்படி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா மொத்தமாக குரூப்பை செலக்ட் பண்ணிங்க, குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிங்கன்னா நீ போய் நம்ம டேட்டு ரெடி ஆகிடுச்சு.
ஓகே. இப்போது அதே மாதிரி இதில் இன்னும் கொஞ்சம் கூட இன்னஃப் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே இது இன்னஃப் இருக்குது. ஓகே இப்போது இன்னொரு டேட்டோ அதே மாதிரி கொடுத்துவோம். இப்போது இங்கே பாருங்கள், இந்த டேட்டோ எடுத்துக்குவோம். இது வந்து கையில் வைக்கிறேன், இந்த கையில் வச்சா நல்லாயிருக்கா? கண்ட்ரோல் டி, லைட்டாக கார்னர் வச்சு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இந்த இடம் ஓகே, இது எனக்கு இனஃப் மாதிரி தெரியுது. என்டர் கொடுத்துட்டேன். மாஸ்க் ஆட் பண்ணிங்க. மாஸ்கோட வேலை என்னென்னாக்க, ஒயிட் வந்து ஷோ பண்ணோம், பிளாக் வந்து ஹைட் பண்ணோம். இப்போது பிளாக் மேலே இருக்குது ஃபோர் க்ரவுண்ட் கலரு. நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இதில் ப்ரஷ் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி மறைதுன்ட்டு. இது எதுக்கு நான் மறைக்கிறேன்னா, ஒரு லேயர்ன்றது பார்க்கும்போது ஒரு டேட்டுன்றது அக்யூரேட்டாக வந்து இப்படி முடியாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக லிஃப்ட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட்டு இதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போய் சொல்கிறேன். இதில் இன்னொரு வழி இருக்குது. என்ன வழின்னாக்க, ஃபஸ்ட் எடுத்துனே இங்கே இந்த லேயருக்கு பார்த்தீங்களா, இந்த லேயருக்கு பக்கத்தில் டபுள் லிக் பண்ணுங்கள், பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் வரும், அது லேயர் ஸ்டைல். லேயர் ஸ்டைலில் இந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் போயிட்டு அண்டர்லைன் லைனில், இது அண்டர்லைன் லேயரு, இது வந்து டாப் லேயரு, ஓகேவா? இதில் அண்டர்லைன் லேயரில் ஜஸ்ட் இந்த கர்வ் இருக்குது பார்த்திங்களா, கீழே உள்ளது ஒயிட் கர்வ், இதை கம்மி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் இங்கே இருக்கிறதெல்லாம் மறைய ஆரம்பிக்கும், மேலே உள்ள டேட்டோ. அதாவது என்னென்னாக்க, கீழே இருக்க ஒயிட்டு, அதாவது ஹைலைட்டை எனக்கு மேலே இருக்க டார்க்கில் ஹைட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் இப்போ நம்ம கமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் இவ்வளோ தூரம் ஆகுது. இப்போ இது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கரகர, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஃபினிஷிங்கே இல்லாமல் அங்கங்கே டாட்டாக விட்டு போன மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணால், ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இது ரெண்டாக பிரேக் ஆகும். ரெண்டாக பிரேக் ஆனவுடனே இதை ரைட் சைடில் கொண்டு போய் விட்டுருங்க. இது எவ்வளோது நம்மளுக்கு தேவையோ லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. ஓகே, இந்த இடம் எனக்கு இனஃப் மாதிரி இருக்கு, இந்த இடம் எனக்கு ஓகே. ஓகேவா? ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இப்போ இந்த டேட்டையும் இந்த டேட்டையும் பாருங்கள். மேபி நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, ஆனால் இந்த இடம் மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனை பண்ணுது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கு தான் இந்த மறுபடியும் இல்லை, ஒரு கண்ட்ரோல் ஜே போட்டுங்க. கண்ட்ரோல் ஜே போட்டு மேலே கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டுருங்க. போட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கனாக்க, கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். இந்த கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பண்ணிட்டோம்னாக்க, இது வந்து எப்படின்னா நம்மளுக்கு தேவையான வேல்யூவை எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். அதுக்காக தான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டை நம்ம டபுள் லிக் பண்ணி இந்த இமேஜில் ஏதாவது மாற்றணுனாக்க, நம்ம டபுள் லிக் பண்ணால் போதும், தனியாக ஒரு டேப்ல ஓப்பன் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம இதில் எதுவும் மாற்ற போகிறதில்ல. நான் இதை ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பண்ணனால மறுபடியும் ஃபில்டரில் போயிட்டு ஹைபாஸ் கொடுத்தோன்னாக்க, அதை ஹைபாஸ், இப்போ ஹைபாஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். கொடுத்து எனக்கு ரொம்ப ஓவராக இருக்க மாதிரி இருக்குது. ஜஸ்ட் மறுபடியும் இந்த ஒர்க்கு பாருங்கள், ஹைபாஸ்ன்னு தனியாக ஒரு ஃபில்டர் வந்துருச்சு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தெரியும் டீட்டெயில், அவ்வளோதான். ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்துட்டு லைனர் லைட், லைனர் லைட், லேயர் வந்து கிளிப்பிங் மாஸ்க் போட்டிங்கன்னா முடிஞ்சது. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இந்த லேயர் இப்போதைக்கு கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட் ஒப்பாசிட்டி மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அந்த டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து, அந்த பாடியில் டீட்டெயில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஒரு டேட்டு குத்துனதுக்கு ஏற்ற மாதிரி அளவில் இங்கே இருக்கும். ஓகே வியூஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், அதுக்கு உங்களோட சப்போர்ட் தான் தேவை. இன் ஃபியூச்சரில் நிறைய வீடியோஸை பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அன்டில் தென் இட்ஸ் பபா ஃப்ரம் கேஜா, வெல் பி மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. பபாய்.